டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைய ஹெல்த் டிப்ஸ் நிகழ்ச்சியில பார்க்க போறது வந்து மர்ஜரி ஆசனா, அதாவது கேட் போஸ் மற்றும் டைகர் போஸ் என்று பல விதமான பெயர்களை அழைக்கக்கூடிய இந்த மர்ஜரி ஆசனத்தை நாம் எப்படி செய்வது மற்றும் இதனுடைய பலன்கள் என்ன, அதை எவ்வாறு செய்யக்கூடாது என்பனவற்றை நாம் விவரமாக டீட்டெயிலாக வந்து இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்ப்போம். மேலும் நியூ இயர்ஸ் வியூவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திருங்க, ஸோ தட் என்னுடைய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். மேலும் என்னுடைய எல்லா வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த மர்ஜரி ஆசனம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மர்ஜரி ஆசனம் வந்துட்டு பல வேரியேஷன்ஸ் பண்ணுறது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் முதல் வேரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த மர்ஜரி ஆசனத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மர்ஜரி ஆசனத்தை நீங்கள் செய்யக்கூடியது வந்துட்டு ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு இடம் அல்லது ஒரு சுத்தமான அறையில் வந்துட்டு ஒரு மேட், ஒரு யோகா மேட்டை போட்டு விரிச்சு உட்காந்துருக்குங்க. உட்காந்துட்டு நீங்கள் முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்சம் கால்களை வந்துட்டு கொஞ்சம் விரிச்சுக்குங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த மர்ஜரி ஆசனத்துக்கு வந்து கணக்கெடுக்கிறது, அதாவது நீங்கள் அளவெடுப்பது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த எல்போ, உங்களுடைய கைகளை வந்து எல்போவை இப்படி வச்சு இந்த கைகளை வந்து தரையில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் இந்த நடுவிரலை பக்கத்தில் எடுத்து இந்த நடுவிரலை வந்து உங்கள் கட்டை விரலை வச்சு இந்த கட்டை விரல் இருக்கிற இடத்துல உங்களது உள்ளங்கைகளை வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ தான் வந்து இந்த கை வந்து உங்களுக்கு ஒரு தூணை போல், அதாவது ஒரு உங்களுடைய ஷோல்டருக்கு வந்துட்டு நேராக ஒரு தூணை போல் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கையும் உங்கள் கால்களும் உங்களுக்கு அந்த முட்டியும் வந்துட்டு ஒரே நேர்கோடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளும். இந்த நாலு தூண்களை மாதிரி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் கைகள் உங்கள் கால்கள் நல்ல உறுதியாக இருக்குமாறு ஒரு நான்கு தூண்களை போல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். பின்பு நல்லா மூச்சை எடுங்க. மூச்சை எடுக்கும் பொழுது உங்களுடைய தலை மேல் நோக்கி போக வேண்டும். நல்ல மேலே வந்து அந்தாந்து பார்க்கும். அந்த பார்க்கும்போது நல்லா மூச்சு எடுக்கும் போது உங்களுடைய இடுப்பு, அதாவது இந்த முதுகு தண்டு வந்து நல்லா வளைந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வளைந்த தன்மையில் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல மூச்சை எடுத்து அந்த எடுத்த மூச்சு அப்படி விட்டுக்கொண்டே இந்த மாதிரி மூச்சை விட்டுக்கொண்டே உங்கள் தாடை வந்து உங்கள் நெஞ்சில் மார்பில் வந்து படுற மாதிரி கொண்டு வரணும். இல்லை இந்த முதுகு வந்து ஒரு கூண் விழுந்த தன்மை போல கொண்டு வரணும். திருப்பி மூச்சை எடுத்துக்கொண்டே நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 எண்ணிக்கையில வந்து இந்த மர்ஜரி ஆசனத்தை இந்த வேரியேஷன் நீங்க செய்யலாம். இப்போ ஒரு 5 எண்ணிக்கையில நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மர்ஜரி ஆசனத்தின் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தண்டு வந்துட்டு ஸ்பைனல் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக நல்ல வளையும் தன்மையை பெறக்கூடியது, நல்ல வளைந்து கொடுக்கும் தன்மையை பெறுவதால் இந்த முதுகெலும்புக்கு வந்துட்டு நல்ல ரத்த ஓட்டம் வந்து நடைபெறுகிறது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மர்ஜரி ஆசனம் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். மேலும் பெண்களுக்கு வந்துட்டு இது வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மாதவிடாய் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த ஒரு மர்ஜரி ஆசனம் வந்துட்டு
ரொம்ப சிறந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. மேலும் வந்து உங்களுக்கு இந்த பேக் பெயின் அல்லது இந்த முதுகெலும்பு வந்துட்டு நல்ல சிறந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆவதால் இந்த முதுகு பிடிப்பு அங்கங்கே இந்த பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த முதுகு பிடிப்பு அடி முதுகில் வந்துட்டு ஒரு வலி ஒரு கேஸால் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து ரொம்ப சுலபமாக இந்த மர்ஜரி ஆசனத்தை செய்வதால் விலகிக் கொள்கிறது. மேலும் இந்த மர்ஜரி ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதால் ஒரு பலவிதமான உடலுக்கு நன்மை மற்றும் புத்துணர்ச்சியை நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேரியேஷனில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.